ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் GN3 தமிழ் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் காய்ஸ். நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வெஸ்ட் கன் ஃபைட்டர் கேம்குள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மிஷினை முடிச்சிட்டேன். இப்போ இந்த அண்ணன் என்னமோ சொல்கிறாரு, என்னன்னு கேட்டுருவோம். அவரை வந்து 15% ஹிட் ரேட் கொடுக்கணுமா காய்ஸ், அப்புறமாட்டி பிஸ்டல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. பண்ணிடலாம், அக்செப்ட் பண்ணியாச்சு அவருடைய இதை. ஓகே ரைட்டு, அக்செப்டட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வெளியில் போகணும் காய்ஸ், போயிடலாம். லைட்டாக சவுண்ட் வச்சுக்கலாம், அப்போ தான் ஒருமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ், சவுண்டு வச்சுன்னா. அதனால் வேண்டாம், குதிரையை கூப்பிடலாம் காய்ஸ். ஓகே ரைட்டு, அப்புறம் காய்ஸ் குதிரையில் போயிட்டுருக்கோம். ஜிக்குடு 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 ஜிக்குடுன்னு வேற ஒரு ஏரியாவுக்கு போயாச்சு காய்ஸ், வந்தாச்சு. இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வெஸ்ட் கன் ஃபைட்டர் கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த கேம் பிடிச்சிருந்தா கீழே வெஸ்ட் கன் ஃபைட்டர்னு போடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். அப்போதான் ஹிட் ரேட் சொல்லியிருந்தாரு, நம்ம அதோட கூட எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லது தானே காய்ஸ். ஓகே எடுத்தாச்சு, இது ரெண்டும் எடுத்தாச்சு. குதிரையை கூப்பிடலாம், திரும்ப எழுந்திரிச்சு. ஓகே ஜிக்கு ஜிக்குன்னு போயிடலாம் காய்ஸ் அடுத்த இடத்துக்கு. போயிட்டுருக்கோம், அவ்வளோதான் காய்ஸ். ஸ்லோவாயிரும் கொஞ்சம், அந்த இது பவர் யூஸ் பண்ணுறாலே ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். குதிரையோட வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது அந்த இடம் வந்தாச்சு காய்ஸ், இங்கேயும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க காய்ஸ், அவங்க சொன்ன மிஷினை முடிச்சாச்சு. ஓகே ரைட்டு, அவர் பயந்து விடுறாரு, நம்ம அவரை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை காய்ஸ். அவர் பாவம் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தவர், பயந்துட்டார் நம்ம அவனுங்களை சுட்டதை. அவனுங்க எனிமீஸ் காய்ஸ், அதனால் அவனுங்களை சுட்டோம். ஓகே ரைட்டு, அடுத்ததாக என்ன, இதுக்கு 5 எனிமியை கொண்டதுக்காக 100 கோல்டு தராங்க காய்ஸ், வாங்கியாச்சு. அடுத்ததா குதிரையை எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். அடுத்ததாக போய்கிட்டு இருக்கேன் காய்ஸ், போகலாம் போகலாம், போய்கொண்டே இருக்கலாம். அவங்க சொன்ன மிஷினை முடிச்சிட்டோம், அடுத்த மிஷின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இடத்துக்கு போனோம்னா இறங்கி நடந்தே போயிடலாம் காய்ஸ் அந்த இடத்துக்கு, அப்போ தான் அடுத்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். ஓகே ஓகே போய்கிட்டே இருக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோக்கான லைக் எம் வந்து 5 காய்ஸ், கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நேற்று வீடியோவுக்கு 10 சொல்லியிருந்தேன் காய்ஸ், அது 4 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணவங்க மேலே ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி காய்ஸ், சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நம்ம அதுங்க தான்.
அதான் வந்து ஒரு ஹார்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சா, அந்த ஹார்ஸை வந்து கண்டுபிடிச்சி 150 செகண்ட் இல்லைனா 110 செகண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுக்குறாங்க. அக்செப்ட் பண்ணிடலாம். என்ன இடத்துக்கு போகணும், கோ டு ஜெயில் முருகன் கைஸ். என்ன இடம் பார்த்தீங்கன்னா கைஸ், நல்ல இடம். சரி ஓகே கைஸ், சீக்கிரமாக போகலாம். அப்போ தான் நம்ம அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்க முடியும். டக்குன்னு போகணும், 3 மினிட்ஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க கைஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சுற்றுலையே போக வைக்கிறாங்க கைஸ் ஒவ்வொரு தாடியும் நம்மளை. கேஸ் இந்த இடத்துக்கு வந்தாச்சு, அடுத்தா போயிடலாம் 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 போய்கிட்டே இருக்கலாம். வேற ஒரு ஃபைண்ட் த ஹார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கோ, கண்டுபிடிச்சிடலாம் கேஸ். இந்த அங்கே நிற்கிது கேஸ் ஹார்ஸு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஓகே ஓகே, எடுத்துகிட்டு போயிட முடியுதா இல்லை யாரும் வர்றாங்களான்னு தெரில கேஸ், பார்க்கலாம். குதிரையை கண்டுபிடிச்சோம் கேஸ் ஒரு வழியாக, நல்ல வேலைக்கா. டக்குன்னு போய் ஆகணும் கைஸ், ஏன்னா சொன்ன டைம் வந்து கம்மி தான். சீக்கிரமாக போகணும் கைஸ், இந்த பவர் வேற டக்குன்னு வேலை செய்ய மாட்டேங்குது, அது வேறு ப்ராப்ளம். உடனே ஒன்று காலியாகுது கைஸ், நீங்களே பார்த்தீங்கன்னா. போயிட்டுருக்கோம், வேகமாக போயிட்டுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கோம், ஏன்னா அப்போ தான் நம்ம டக்குன்னு போய் சேர முடியும் கைஸ், அந்த இடத்துக்கு போய் கொடுக்கணும். ஓகே இப்போ வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போகணும். அவர்கிட்ட போகிற வரைக்கும் நம்ம டைம் வேணும் கைஸ். இங்கே நிற்கிறீங்க ராசா, உங்களை தேடி தான் வந்துட்டோம். பொருளியாக கொடுத்தாச்சு கைஸ், மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கேஸ், 150 செகண்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கேஸ், இந்த மிஷின் முடிஞ்சு அடுத்ததா எங்கே போகணும், இந்த பக்கமாக போகணுமா கேஸ்? தர லோக்கலாக நிற்கிறாரு கேஸ், ஏங்கிறாரு கேஸ், ஏ அப்படின்னு நம்மளும் சொல்லலாம் கேஸ். ஓகே என்ன டார்கெட் கொடுக்குறாரு, என்னத்தையோ ஒரு நல்ல விலைக்கு விற்க சொல்கிறாரு, அதுவும் 180 நிமிஷத்தில் சி விற்க சொல்கிறாருங்கிறேன். ஷார்ட் கன் யூஸ் பண்ணி தாக்கணுங்கிறாரு, முடிச்சலாம். அக்செப்ட் பண்ணியாச்சு கேஸ் அவரோட மிஷினை. டெசர்ட் சைடு போக சொல்கிறார் கேஸ், அவ்வளோதாண்ணா. இன்னும் ஆச்சரியம், அவர் சொன்னது தான் முடிச்சு அக்செப்ட் பண்ணியாச்சுல கேஸ், டக்குன்னு போகணும். 180 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டெசர்ட் சைடு போக சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ தூரம் இருக்குது என்ன எதுன்னு தெரியல கைஸ், கண்டிப்பாக சீக்கிரமாக போகணும் நம்ம. டக்குன்னு போக பார்த்துட்ருக்கேன் கைஸ், வேகமாக போயிட்டுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கேன். இந்த சைடு போக முடியாதான், இங்கே தான் எங்கேயும் இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தார் கைஸ், நம்ம அவசரப்பட்டு பிஸ்டல் அடித்து சுட்டோம், பரவாயில்ல. டோன்ட் வரி, நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் கைஸ், ஏதாவது குறைந்தாலும் குறையலாம். 180 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு வர சொன்னார், அங்கேருந்த பாட்டில் உடைக்க சொல்லியிருக்கார் கைஸ் அவர், வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துக்கு வரப்போக வேண்டியது, போகலாம் கைஸ், போயிட்டுருக்கேன், நீங்களே பாருங்கோ.
முடிச்சு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாம் காய்ஸ், சீக்கிரமாக பண்ணிடலாம் காய்ஸ். ஜிஎம் 3 தமிழ்னு போடுங்க, நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்க. காய்ஸ் இந்த மிஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, ஆனால் அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ளே 18 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியல காய்ஸ், அதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு குட் பை சொல்கிறது உங்கள் ஜிஎம் 3 தமிழ். குட் பை காய்ஸ்.